ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிடே மில்ஸ். இன்றைக்கி நம்ம எவ்ரிடே மில்ஸ் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா பீனட் பர்ஃபி தான் செய்ய போகிறோம். மில்க்மெய்டு வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் மில்க்மெய்டு ஒரு 150 கிராம் மட்டும் இப்போ நான் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஃப்ளேமை வந்து நீங்கள் ரொம்ப ஹீட்டாக வைக்காதீங்க, கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட 1 கிளாஸ் பால், நல்ல திக்கான பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் மெய்டும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. ரெண்டும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்தது இப்போ நான் கடலைப்பருப்பு அதாவது பீனட் வந்து எடுத்திருக்கேன். இதை லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 2 சுத்து மட்டும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அது வந்து ஆயில் அந்த இதோடு இருக்கும். இப்போ நீங்கள் பீனட்டுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை இந்த மில்க் மெய்டோடு ஆட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் கூட கெட்டி விழுகாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு அது வந்துடும். அடுப்பு ஃப்ளேமாக மட்டும் நீங்கள் என்றைக்குமே ஹையாக வச்சிடாதீங்க. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கோவா பதத்துக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இதை கொஞ்சம் கைவிடாமல் இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த பால் இது எல்லாமே வந்து எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல கெட்டியாக இந்த மாதிரி பால்கோவா பதத்துக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இதுதான் இதுக்கு கரெக்டான பதம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் ஆல்ரெடி வந்து கீ வந்து தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீனட் பர்ஃபி மிக்சரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறணும். இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன சேஃப் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ இது உங்களுக்கு ஸ்கொயர் பீஸ் வேணுனாலும் நீங்கள் ஸ்கொயர் டைப்பில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நான் ரவுண்டாக தான் பண்ண போகிறேன். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பீனட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது மில்க் மெய்டு வச்சு செய்கிறதுனால நம்மளுக்கு பால்கோவா மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நீங்கள் பால் பவுட்ரு கூட மில்க் பவுட்ரு கூட ஆட் பண்ணி கூட செய்யலாம். அப்புறம் முந்திரி பருப்பும் கூட ஆட் பண்ணி செய்யலாம். இப்போ இது வந்து நான் பீனட்டு ஆட் பண்ணியிருக்கும்போது இது பார்த்திங்கன்னா அந்த பீனட்டோட ஸ்மெல்லும் மில்க் மெய்டோட ஸ்மெல்லும் சேர்ந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பர்ஃபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.